ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எக் பஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடித்து வச்சுருக்க முட்டையை ஒரு தவாவில் குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். முட்டையெல்லாம் ஊற்றி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். முட்டையை பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், எக் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.